கரூரில் காந்தி சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் சார்பில் வைக்கப்பட்ட காந்தி சிலையை மாவட்ட நிர்வாகம் அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிதாக காந்தி சிலையை வைத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தலைமையில் காங்கிரஸார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எம்பி ஜோதிமணியையும் காங்கிரஸ் கட்சியினரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் புதிதாக திறப்பதற்காக 70 ஆண்டு கால பழமை வாய்ந்த காந்தி சிலையை அகற்றிவிட்டு அவசரகதியில் இரவோடு இரவாக தரமற்ற நிலையில் காந்தி சிலை வைக்கப்பட்டுள்ளதாக எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். வைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னத்தை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நினைவு சின்னத்தை காங்கிரஸ் கட்சியோ இல்லை அந்த அந்த சிலை அமைப்பு குழுவில் இருந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையோ கேட்காம எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, யார் இந்த வேலையை செய்கிறது, எந்த டிபார்ட்மெண்ட் செய்யுது, யாருக்கு அனுமதி கொடுத்தீங்க, என்ன அரசாணைன்னு நாங்கள் கேட்டோம். நேற்று முழு நாளும் வந்து எதுவுமே கிடைக்கல. அதற்கப்புறம் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய குடும்ப ட்ரஸ்டான எம்ஆர்வி ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடத்த வந்து விட போகிறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டு அப்புறம் நாங்கள் வந்து அதுமாதிரி கடுமையாக பிரச்சனை பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா? கரூரில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வளைத்து போட்டது போல ஒரு அரசாங்க சொத்தையும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான ஒரு சிலையும் கூட ஒரு வளைச்சு போட முடியுமாங்கிறத வந்து யோசிச்சு பார்க்கணும்.